ஹலோ கைஸ், வெல்கம் டு பிளாக் ஸ்டார் கேமிங் எஃப்எஃப் தமிழ். காலையில் ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணுறத பற்றி காமிச்சிருக்கானுங்க பார்த்தீங்களா கைஸ். லேண்ட் ஆஃப் மேட்சுக்குள்ளே போயிட்டு சும்மா தான் கைஸ் விளாண்டுக்கிறேன். இங்கே ஒருத்தர் வந்துட்டு அடிச்சு அடிச்சுட்டு சும்மா 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 புழுக்கு புழுக்குன்னு எமௌண்ட் போட்டுக்கிட்டே இருந்தாங்க கைஸ். வெரி ஆயிடுச்சு கைஸ். சொல்லுங்க கைஸ், நம்ம எமௌண்ட் போடாதப்ப அவங்க எமௌண்ட் போட்டால் நமக்கு எவ்வளோ காண்டானோ உங்களுக்கே தெரியும். ஓகேவா, மற்றபடி சும்மா விளையாண்டா கூட ஒரு பிரச்சனை வராது. அவன் வெறித்தனமாக அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருந்தான் கைஸ். எனக்கு வெறியாயிடுச்சு. சரி ஓகே, இவனை எப்படியாவது ரூம் மேட்ச்சை கூப்பிட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். நான் இன்றைக்கி கண்டென்ட் இல்லை, எதிராக போகிறேன்னு நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். அதை பண்ணுறதை நீங்களே பாருங்க கைஸ். இப்போ பாருங்களே, இங்கே பாருங்க, உனக்கு கிருக்கராஜன் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் லாபியில் கூட்டு பேசினா அங்கேயும் தலைமை எம்மோடு தான். நான் பேச நீங்கள் கேளுங்க கைஸ் கொஞ்சம். हम क्रिएट करेंगे, ठीक है? तुम उतना ज्यादा इमोट मत दिखाना, ठीक है? ओके ओके, तेरे को अभी तेरे को मुंडी फाड़ के मैं दिखाऊंगा, समझे? லாவிலையும் பாருங்கள் கைஸ், நான் வாடான்னு சொன்னதுக்கப்புறம் ஓவராக அமௌண்ட் போட்டுருந்தான் சார். ரொம்பவே வெறியாயிடுச்சு. சரி ஓகே, சரி ஓகேன்னு நானும் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் கை வரவே இல்லை கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விளையாட்டு போட்டிலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சும்மா ஒரு க்ளீன் பண்ணலாம் பார்த்தா வந்து ரொம்ப அமௌண்ட் போட்டுருந்தான். ஓகே, என்ன அடிக்கான்னு சொல்லிட்டு வெறித்தனமாக விளையாண்டுக்கிறேன் கைஸ். நானும் எவ்வளோ தான் அடிச்சுட்டு போகிறேன், விழுவே ஒன்றா புள்ளியே மாட்டேன். ஓகே, அவனால் அடிக்கணும் பார்ப்போம்னு சொல்லிட்டு, சரி ஓகே நான் ஒரு பிளான் பண்ணிட்டு, சரி அவனே அடிக்க விடலாம், அவன் எமௌண்ட் போடுறான் பார்க்கலாம் கைஸ். நினச்சிட்டு நானும் அடிக்க விடலான்னு பார்த்துட்டேன். அடிச்சிட்டான், ஒன்றா படிச்சு எமௌண்ட் போடுறானா? ஓகே, ஆடி சிக்கிடுச்சுன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரெண்டாவது ரவுண்டு நான் வந்து M14 எடுத்துகிட்டு ஒரு குளவால் தான் எடுக்க முடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். தலையும் பார்த்தீங்கன்னா டவுல் பேர் 1.7 எடுத்து வந்துருந்தார். சரி ஓகே, அவன் அன்னைக்கு மேட்ச் அடிக்கே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஒரு பிளான் பண்ணக்கப்புறம் சரி ஓகே, சரியான ஹெட்டு, சரியான ஹெட்டு பிரித்தனமான. சரி நம்ம எமௌண்ட் போடலாம்னு வச்சுட்டு இப்போ போடுவோம், அவனும் போட்டால. சரி நம்ம ஒரு எமௌண்ட்டை போட்டுட்டு திருப்பி காய்ஸ் திருப்பி போயிருந்தேன். நான் M10 வெஸ்ட்டெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தேன் காய்ஸ். அவன் வந்து பார்த்திங்கன்னா அவனும் அதே மாதிரி தான், அவங்க பெரிய பிளேயர் வெறும் டெசர்ட்டுக்கு மட்டும் கொண்டுட்டு வந்திருந்தார். சரி ஓகே, நீ என்ன தான் பண்ணுறதாலும் பண்ணேன், தலையை கழட்டி கையில் கொடுத்து நினச்சிட்டு நானாக விளையாண்டுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட்டிங்ஸ்குள்ளலாம் போயிடுச்சு. சரி ஓகே, அழைச்சிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே நானும் நான் ஒரு சைடு போகிறேன், அவன் ஒரு சைடு போகிறான், வெறியாயிருச்சு காய்ச்சி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கீழே போயிட்டு இருந்தேன். சரியான ஒண்டா வெறித்தனமாக அடித்தான். அடிச்சுட்டு எமௌண்ட் போடலான்னு பார்த்தா எமௌண்ட் போடலை. சரி ஓகே, அதுக்கப்புறம் வந்து போச்சினாக்கில் கொடுத்துருந்தாங்க. நான் நமக்கு முடிச்ச டவுல் பேரில் எடுத்துகிட்டு செகண்ட் லெவல் வெஸ்ட் வாங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளான்னு பார்த்தா அவன் என்ன வெறித்த என் சரியான வெறியாயிருச்சு காய்ச்சி. பட் ஆனால் நம்ம பிளாட் போட்டதுனால அது பிளேயிங்கில் இருந்தால் கூட ஓரளவுக்கு மூவ்மெண்ட் வந்திருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டு வச்சுட்டு வச்சுனா காலையில் 9 மணியை போட வச்சுட்டு அதுக்கப்புறம் 7 மணியை போட தான் கைஸ் போய் விளையாண்டு கையே வரல கைஸ். அது சரி ஓகே, எப்படியாவது முடித்தவன் அழிச்சு பிடிச்சாலும் முடித்தவன்னு பார்த்தா அடிச்சிட்டான். அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் எமௌண்ட் போடுவான்னு பார்த்தா எமௌண்ட் போடல. சரி ஓகே, எமௌண்ட் போடல, நம்மளும் ஒரு பிரச்சனை இல்லை, அவன் அடுத்து என்ன தான் பண்ணான்னு பார்க்கலாம். பார்த்தா இந்த மேட்ச் விடவேக்கூடாது, இனிமேல் விட்டால் நம்மளை அசிங்கப்படுத்தான்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டேன் கைஸ். இத்தனை போனேன், அவனும் வந்தான், போனேன் கைஸ். எதுக்குன்னா போனேன், பெஸ்ட்டு பாதி டேமேஜ் தான் உங்களுக்கு, நீங்கள் பாருங்கள் வெறும் பாதி டேமேஜ் தான். சரியான ஒரு ஹிட்டு விழுந்துச்சு, ஆனால் அவன் சாகலை. அதுக்கப்புறம் அவனை விரட்டி விரட்டி அவன் என்ன ஓடிட்டே இருந்தாங்க கைஸ், நிற்கவே இல்லை. சரியான ஓட்டம், சரி மானே ஓடுறா ராஜா ஓடுறான்னு நினச்சிட்டு பாட்டுக்கு அவனை துரை துரத்தி போயிட்டே இருந்தேன். அதுதான் பார்த்தா அவங்கிட்டு போனால் நான் இங்கே இருக்கேன். ஒவ்வொரு சரியான பாதி டேமேஜ் தான் ஹிட்டு. ஓகே, பாட்டி அமைச்சு வந்துச்சு. அடுத்து என்னடா நடக்கும்னு நினச்சி நானே அதுக்கப்புறம் போனேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் பாட்டத்தில் எங்கிட்டே இருக்கேன். சரி ஓகே, எமோட்டை போடும் சொல்லிட்டு எமோட்டை போட்டேன். அதுக்கப்புறம் கேஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நமக்கு வெஸ்ட்டு தான். நான் ஃபஸ்ட்டு கண் வாங்குறோம் இல்லையே, வெஸ்ட்டு சேஃப்டிக்கு நம்ம வெஸ்ட்டு வாங்கிறது. அதுக்கப்புறம் சரி ஓகே, நானும் போனேன். தலையன் வந்தார், தலையன் வந்தார்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒன்றா பிளேயர் மாதிரி ஒன்றா தான் அடிச்சுட்டு இருந்தார். அவன் ஒரு சைடு ஓட, நான் ஒரு சைடு ஓட, சரி ஓடி பிடிச்சே விளாண்டுக்கிறந்தான் பற்றியில். அதுக்கப்புறம் அழுத்த ஆரம்பிச்சாரு தலையன், எம்பி பாட்டி எடுத்துட்டு வந்து அழுத்த ஆரம்பிச்சிட்டார். சரி ஒன்றா இப்போ தான் விளாண்டுக்கிறேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் நான் சரி ஓகே மெடிக்கெட்லாம் போட்டுட்டு திருப்பி போனேன். சரியான ஒரு ஹெட்டு, நான் வெட்டு எங்கடா அடிக்கவே இல்லை பார்த்தா அழுத்து பிடி தான் இருந்தாங்க. அவனை அழுத்து பிடிச்சேன், நம்மளும் அழுத்து பிடிச்சேன். வேறு என்ன பண்ணுறது, ஒரு எமௌண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 3 விசேஸ் தெரியும்னு போச்சு. 3 விசேஸ் போ, இவன் இதுக்கப்புறம் ஓவராக பண்ணாலும் சொல்லிச்சு. ஓரளவுக்கு ஹெட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமேனு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் வருவானா வருவானான்னு. இதுக்கப்புறம் சரியான ஒரு ஓபி ஓபி காய்ஸ், வெறித்தனமான ஒன்று. வாடா உன் மண்டே கழட்டி ஓன்ட்டே கொடுக்க நினச்சிட்டு அதுக்கப்புறம் 4 விசேஸ் 3 போயிட்டு இருந்துச்சு காய்ஸ். 4 விசேஸ் 3
அதுக்கப்புறம் சரி ஓகே தலைவன் இப்போவும் அடிச்சுக்கிட்டே இருக்கமே அழுதுகிட்டது மே ஃப்ரீ ஃபயர் எதையோ டிலீட் பண்ணி போடுவான்னு நினச்சேன். சரி அதுக்கப்புறம் போனேங்க. அதுக்கப்புறம் போனால் தலைவன் வந்தார். தலைவனை நான் வரட்ட தலைவன் என்னை வரட்ட அப்படியே போயிட்டு இருந்துச்சு. யாரடா அடிப்பான்னு பார்த்தா அதுக்கப்புறம் தலைவன் மறுபடி மறுபடி ஓனார். அவரும் பார்த்தீங்கன்னா டபுள் பேர் நம்மளும் பார்த்தா தக்காளி தலை செதறி போச்சு கை. சரி நம்ம ஒரு ஹெமௌண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த பிளேஸ் விடான்னு பார்த்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான இது நமக்கு பிடிச்ச ஒரு பிளேஸ் தான். சரி ஓகே இதில் போயிட்டு நம்மளோட பிள்ளைங்க செத்த கம்மியாக வெறித்தனமாக போனேன். நீ அவனை சீக்கிய விடக்கூடாது நினச்சிட்டு வெறித்தனமாக இருக்கட்டும் போடு உண்டாக்க வெறித்தனமான ஒரு நம்ம கொடி மாட்டை போட்டுட்டு வாடா அடுத்து நீ வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மேட்ச் முடிக்கலாம் தான் கைஸ் பார்த்தேன். சரி ஓகே வாழ்க்கையில் ஃப்ரீ ஃபயரில் யாருக்குமே எமௌண்ட் போடுறாங்க கைஸ். இப்போ எமோட்னு நினச்சாலே நம்ம யாவும் தான் வளர நினச்சிட்டு வெறித்தனமாக விளையாண்டுக்கிறேன் நாங்கள். நீங்கள் பார்த்துக்கிறது வெறித்தனமாக விளையாண்டாங்க. ஒரு அரியான தம்பி திருப்பி மண்டை கருவத்தை ஆரம்பிச்சிட்டாரு. நீ போடு ராஜா போடு உனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி போனால் திருப்பி நம்ம பிளேஸ் தான் கொடுத்தாங்க. இந்த லெக்காவது நாளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அந்த நாலு. சரி இதில் ஏதாவது முடிச்சுக்கலாம் பார்த்துட்டு போனேன்னா தம்பி எங்கடா இருக்குன்னு போனோம். சரி நீங்கள் ஆமாம் சொல்கிறோம் ராஜா எனக்கு கையே வரல. இப்போ அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பில் ராஜா அப்படின்ற மாதிரி தான் போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ தான் அடித்தாலும் தம்பி தலைமை எடுத்தனும் எமௌண்ட்டை மட்டும் பாருங்களே. இதுதான் இந்த சமயத்தில் ஒரு மைனஸ் தாங்க. அடுத்தவன் ஒரு வாட்டி அடி வாங்கிட்டானா நம்ம தலைமை எமௌண்ட் போட்டு ஐயோ இது மாதிரி உங்களுக்கு நீங்களே சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து யாராவது நல்லா நார்மலாக விளையாண்டுக்கிறீங்களா எமௌண்ட் போட்டால் உங்களுக்கு போக வருமா வராதாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் சொல்லலாம் ஏன் அதுக்கெலாம் கோபப்படும் போது நீங்கள் நினைக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிளைம் டைம் பாஸ் தான் சார். எனக்கும் தெரியும் டைம் பாஸ்னால் நம்ம எமௌண்ட் போட்டால் ஓகே நம்ம சம்மந்தமே இல்லாமல் இருக்கிறோம். பாட்டுக்கு எமௌண்ட் போட்டு வெளியேற்றணும். அதுக்கப்புறம் அழுத்தி பிடிச்சி நீ ஜெயிச்சியான்னு சொல்லிட்டு போனால் தலை என்ன நெருங்கிட்டு படிக்கணும் போடு தக்காளி காய்ஸ் கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். வந்து புதுசாக வாய்ஸ் இருக்காங்க ஸோ நம்ம எல்லாம் பழக்கம் இல்லை. சரி ஓகே ஒரு சின்ன ஒரு கை தான் அழகாக நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேணால் நான் அந்தளவுக்கு பேசுகிறக்கெல்லாம் கொஞ்சம் பதட்டம் தான் காய்ஸ். ஓகே எதுவும் தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஓகே காய்ஸ் பாய்.